சூடு தணிக்கும் கோவைக்காய். கோவைக்காய் முழு தாவரமும் மருத்துவ குணமும் கொண்டது. இன்னைக்கு இதோடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் பலர் விரும்பி சாப்பிட தொடங்கியிருக்காங்க. கோவைக்காய் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய குணம் கொண்டது. அதுக்கேத்த மாதிரி பாக்டீரிய எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் இருக்கு. தவறான உணவு பழக்கங்களால வயிற்றில் ஏற்படக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு இருக்கு. ரத்தத்தை குறிப்பா சுத்திகரிக்கக்கூடியது. பித்தம் வாயு இதுக்கு எல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு நல்ல மருந்து. நீரிழிவு நோய்களின் ரத்தத்துல சேரக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும்னு ஆராய்ச்சியில நிரூபிக்கப்பட்டிருக்கு. பரம்பரை காரணமா நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கோவைக்காயை தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. உடலுக்கு பலம் தரும் கோவைக்காய். சிறு துண்டுகளா நறுக்கிய கோவைக்காயோட மோர், மிளகு பொடி, சீரக பொடி, இஞ்சி சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்து பச்சடியா சாப்பிடுறது வாரம் 2 நாட்கள் பகல் உணவுல சேர்த்தா வாய்ப்புண் குணமாகும். பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பிவிட்டாலே வாய்ப்புண் ஆறிடும். வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வாரம் 2 நாட்கள் கோவைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோரோட அரைத்து குடிச்சாலும் இந்த பலன்களை நம்ம பெற முடியும். இலை மற்றும் தண்டு கவச வெளியேற்றும், வலிய குறைக்கும். இலை தண்டு கசாயம் மார்பு சளி, சுவாச குழாய் அடைப்பு இதுக்கு ரொம்பவே நல்ல மருந்து. இலைகளை வெண்ணையோட கலந்து புண்கள், பிற தோல் நோய்கள் குணப்படுத்த பயன்படுத்திக்கலாம். மூச்சு இறைதல், வாந்தி, வாயு, ரத்த சோகை, பித்தம், காமாலை இது மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்தும். கடிகளால ஏற்பட்ட காயங்கள் மீது கோவக்காய் இலைய அரைத்து வச்சு கட்டணும்னா புண் விரைவில் ஆறிடும். பழமையான ஆயுர்வேத மருத்துவ நூல்கள்ல கோவைக்காயில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் நம்மளுடைய உடல்ல உள்ள ரத்தத்தை சுத்திகரிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மெட்டபாலிக் தன்மைகள் இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது, கல்லீரலுக்கும் நன்மை பயக்கக்கூடியது. ஆஸ்துமா நோய்கள் இத சாப்பிட்டா விரைவில் குணம் ஏற்படும். அதோட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகபட்ச வெள்ளைப்படுதலை குணப்படுத்தவும், சிறுநீர் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும், வயிறு சார்ந்த செரிமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுது. பல ஆயுர்வேத மருந்துகள் கோவைக்காய் செடியிலிருந்து பெறப்படக்கூடிய சாறிலிருந்து தயாரிக்கப்படுது. இந்த கஷாயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு தன்மையை நீக்கி சுறுசுறுப்பை கொடுக்குது. எடை இழப்பு போன்ற ஊட்டச்சத்து குறைபாட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்வாக அமையுது கோவைக்காய். நாக்குல ஏற்படக்கூடிய புண்களை குணப்படுத்த இது உதவுது. வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டு வந்தோம்னா பல நோய்கள் வராம உடலை பாதுகாத்துக்கலாம். ஓம் நம சிவாயம். சித்திரைகளை பத்தி உங்களுக்கு என்னென்ன வேணும், சித்திரைகளை பத்தி என்ன சொல்லணும், எங்க பார்க்கணும், எங்க பார்க்கலாமா அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. நீங்க ஆயிரக்கணக்கான சித்தர் வந்து நீங்க போக முடியுமா? அதனால புக்குலே வந்துருச்சு ஜீவ அமிர்தம் இந்த புஸ்தகம். அதில் எல்லா சித்தர் வழிபாடும் அதில் இருக்கு. சந்தா தொடர்புக்கு 91 176 56 47 23